வெல்கம் டு த சேனல். ரகசியமாய் ஒரு காதல், காதல் அத்தியாயம் 2, மலர் 42, பார்ட் 2. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்லி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அவள் சொல்கிறத கண்டுக்காத மாதிரி கேஷுவலாக நிற்கிறாரு. குட்டீஸ் வைஷு பார்த்துட்டாலேன்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க. வைஷு, நீங்களே கேளுங்க ஆண்டி, எங்கே போனாங்கன்னு. அகிலா, ஆதி வைஷு சொல்கிறது உண்மையா? ஆதி, நாங்கள் இப்போ தான்மா வீட்டுக்கே வரோம், வைஷு யாரை பார்த்துட்டு இப்படி உளறான்னு எனக்கு புரியலம்மா. வைஷு, இல்லை ஆண்டி, நான் இவங்களை தான் பார்த்தேன், என்ன நம்புங்க. அகிலா, சரி அப்போது குழந்தைங்கள கூட்டிகிட்டு எங்கே போயிட்டு வர, ஏன் இவ்வளோ லேட்? ஆதி என்ன சொல்லணும்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே, அதோ பாட்டி, நாங்கள் பார்க்கு போனோன்னு அடம் பிடிச்சோம், அதனால் டாடி எங்களை பார்க்கு கூட்டிகிட்டு போனார். அதிதி, நாங்கள் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இப்போ தான் வரோம். வைஷு, ஆண்டி அவங்க போய் சொல்கிறாங்க. அகிலா டிராஃபிக் சிக்னல் காட்டி, போது நிறுத்து வைஷு, என் ஆதியும் என் பேர குழந்தைங்களும் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாங்க, நீ வேற யாரையோ பார்த்துட்டு இப்படிலாம் சொல்லி எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. வைஷு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறா. அகிலா, ஆதி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு வாங்க, சாப்பிட்லாம். அது வரைக்கும் என் ரூமில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அகிலா புரிஷ் போயிடுறாங்க. அருண் ஐஷுவும் போய்ட்றாங்க. குட்டீஸ் மேலே ரூம்க்கு ஓடுறாங்க. ஆதி வைஷுவை பார்த்து நக்கலாக லுக்கு விட்டுட்டு ஸ்டெப்ஸ் ஏறாரு. வைஷு, நில்லுங்க ஆதி. ஆதி அவளை கண்டுக்காமல் மேலே போய்ட்றாரு. வைஷு சேனு என்ன பண்ணான்னு புரியாமல் கடுப்பாக நிற்கிறா. நைட் டின்னர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் குட்டீஸ் கூட விளையாடிட்டு எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதி ரூம், ஆதி டைம் ஆச்சு, தூங்கலாம் வாங்க. அதிதி, நோ, நாங்கள் மம்மி கூட தான் தூங்குவோம். ஆதி, என்ன விளையாடுறீங்களா, இப்போ தான் அங்கே இருந்து வந்தோம். ஆதோ, நாங்கள் ஒன்றும் விளையாடலை, மம்மி கூட தூங்க தான் போகிறோம். ஆதில, எங்களால் மம்மி இல்லாமல் தூங்க முடியாது. ஆதி, நேற்று உங்கள் மம்மி இங்கே தானே தூங்கினாங்க, அப்போ மட்டும் ஐஸ் அம்மா கூட போகிறோன்னு பாய் சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்போ மட்டும் என்ன மம்மி கூட தூங்குறது. குட்டீஸ் ஆதியை க்யூட்டாக மறைக்கிறாங்க. ஆதி, சரி டைம் வேற ஆச்சு, மம்மி தூங்கியிருப்பாங்க, அவுட் ஹவுஸில் தானே இருக்காங்க, நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம், இப்போ வந்து தூங்குங்க. ஆதில கோமா, இப்போ எங்களை மம்மி கிட்டே கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? ஆதி, மம்மி அங்கே இருக்கிறத வீட்டில் யாருக்கும் தெரியாது, இப்போ நம்ம அங்கே போகிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, மாட்டிக்க மாட்டாமா, அதுக்கு தான் சொல்கிறேன். பத்தாததுக்கு ஏற்கனவே வைஷு நம்மளை பார்த்து வீட்டில் சொல்லியிருக்கா, நல்ல வேளை உங்கள் மம்மியையும் பார்க்கல, நம்ம அவுட் ஹவுஸ்க்கு போனதையும் பார்க்கல, அதனால் இப்போது தப்பிச்சிட்டோம், அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதோ இப்போது இதுதான் உங்கள் பிரச்சனையா? அதிதி, வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மம்மி கிட்ட எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆதிலா, நீங்கள் எங்கள் கூட வரீங்களா இல்லை நாங்கள் தனியாக போகவா? ஆதி யோசிக்கிறாரு. அவருக்கும் அவரோட பொண்டாட்டியாக பார்க்கணும் போல இருக்குது. ஆதி மைண்டாஸ், எப்படியாவது இன்றைக்கி நைட்டே அவகிட்ட இருக்கிற டேப்லெட்டை எடுத்து டாக்டர்கிட்ட அதை பற்றி கேட்கணும், இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம். ஆதி, சரி வாங்க போகலான்னு டோர்கிட்ட போக பார்க்குறாரு. அதிதி, ஐயோ டாடி நில்லுங்க. ஆதி நின்று என்னன்னு திரும்பி பார்க்குறாரு. அதில், யாருக்கும் தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் யாராவது பார்த்தா என்ன ஆகும்? அதோ நான் ஃபஸ்ட் போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன்னு மீதுவாக டோர் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறான். அங்கே யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்கன்னு சிக்னல் பண்ணுறான். ஆதிலாவும் அதிதியும் வாங்க டாடி போகலான்னு ஆதோ பின்னாடி போகிறாங்க. குட்டீஸ் மெதுவாக பதுங்கி பதுங்கி யாரும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஆதி அவங்க பின்னாடி குனிஞ்சு மறைஞ்சு போகிறாரு. ஒரு வழியாக ஸ்டெப்ஸ் இறங்கி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவுட் ஹவுஸ் இதையாக கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்கார போர் அடிக்குதுன்னு மொபைலில் ரேடியோ ஆன் பண்ணுறேன். அதில் ஒரு லவ் சாங் ஓடுது. அது முடிஞ்சதும் ஆர்ஜே பேசுகிறாங்க. வெல்கம் பேக் டு காதலா காதலா. நமக்கு வந்திருக்கிற நெக்ஸ்ட் மெசேஜ், எனக்கு அந்த பையனை ஸ்டார்டிங்கில் சுத்தமாக பிடிக்காது, மீட் பண்ணதில் இருந்தே ஃபைட் தான், ஆனால் ஃபேட், நாங்கள் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன், என்னால் அவனை அவாய்ட் பண்ண முடியல, அவனை விட்டு விலகி போகணும்னு நினச்சாலும் என்னால் முடியல.
சம்திங் இஸ் அட்ராக்டிங் மீ டுவோர்ட்ஸ் ஹிம். அது என்னன்னு தெரியல. அவனுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியல. ஆனால் என் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பான். ஆக மொத்தம் நான் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருக்கேன். எனக்கு அவன் மேலே தோன்ற ஃபீலிங்கு பேர் என்ன? தியா எல்லாத்தையும் டீப்பாக கேட்டுட்ருக்கா. அது இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்கு பேர் லவ். தியா கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அர்ஜே நீங்கள் கேட்கலாம், எனக்கு பிடிக்காத ஒருத்தர் மேலே எப்படி லவ் வரும்னு. அதெல்லாம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் லவ்ன்றது கண்ணால் பார்க்குற விஷயம் இல்லை, அது ஒரு ஃபீல். இப்போது உங்களுக்கு அந்த பையன் மேலே இருக்கிற அந்த ஃபீலுக்கு பேர் இதான். அந்த பையனை பிடிக்காதுன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணமும் உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற காதல் தான். அவங்க கூட இருக்கிறப்போ உங்களையே அறியாமல் மனசு சந்தோஷமாக இருக்கும். தியாக்கு ஆதி கூட இருந்த மொமெண்ட்ஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஆர்ஜி இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்சனோட முகம் கண்ணு முன்னாடி வந்து போகும். இதுலையே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது லவ் தானு. தியாக்கு ஆதியோட முகம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஜர்க்காகி வேகமாக ரேடியோவை ஆஃப் பண்ணுறான். தியா தேவையில்லாததெல்லாம் யோசிக்காமல் பேசாமல் படுத்து தூங்குன்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்து கண்ணை முடுறா. தியாவுக்கு தூக்கம் வரல. அவளுக்கு ஆதி ஞாபகமாகவே இருக்குது. புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கா. சேம் டைம் ஆதியும் குட்டீஸும் அவுட் ஹவுஸ்க்கு போய் டோர் நாக் பண்ணுறாங்க. தியா இந்த நேரத்தில் யாராக இருக்குன்னு யோசிக்கிறான். அகைன் டோர் நாக் ஆகுது. தியா ஒருவேளை குட்டீஸாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ண வரான். அதோ ஒரு ஐடியா, நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். அதில் டேடி மம்மிக்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லாதீங்க, நாங்கள் ஓடி வந்து மம்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். ஓகேவான்னு வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்க போகிறாங்க. ஆதிஹி அதெல்லாம் வேணாம், நில்லுங்க. ஆதி சொல்கிறத கேட்காம குட்டீஸ் போய் அங்கே வால் சைடில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. தியா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. தியா நைட் ட்ரெஸ்ஸில் ஃப்ரீ ஹேரில் இருக்கா. ஆதி அப்படியே அவ்வளோ ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. தியா கோமா, இப்போ எதுக்கு ஆதி இங்கே வந்தீங்க? ஆதியை முழிக்கிறாரு. தியா லோ வாய்ஸில், ஏற்கனவே தூங்க விடாமல் பண்ணுறது பத்தாதுன்னு இப்போ நேரில் வேற வந்திருக்கீங்க. ஆதி இப்போ என்ன சொன்னேன்? தியா ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஆதி ஏதோ சொல்ல வராரு. தியா அவரை பேச விடாமல், எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், முதல்ல இங்கே இருந்து போங்கன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஆதி என்னாச்சு இவளுக்கு, இவ்வளோ நேரம் நல்லதானே இருந்தா இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுறான்னு குழப்பமாக யோசிக்கிறாரு. காதல் மலரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself.